அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நாள் கிளாஸ் சொல்லியிருந்தோம் சரிங்களா. 4 நாள் கிளாஸ் இன்னைக்கு நம்ம கடைசி கிளாஸ் எடுக்கிறோம். கடைசி கிளாஸில் இன்னொரு 15 டாபிக் பெண்டிங் இருக்கு சரிங்களா. 15 டாப்பிக்கில் இந்த ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு என்னதுன்னா இந்த 8 டாபிக் வந்துடும், மீதி இருக்க 7 டாபிக் வந்து அடுத்த கிளாஸில் வந்துடும் ஓகேங்களா. அப்போ நாம் 4 நாள் சொன்ன மாதிரி 38 மார்க் சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் 3 நாள் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி லாஸ்ட்டு கிளாஸ் சரிங்களா. லாஸ்ட் கிளாஸ் ஒரு 15 டாபிக் இருக்குது, கட்டாயம் இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிடலாம். நீங்கள் கட்டாயம் அந்த 4 வீடியோ சரிங்களா, அந்த 4 நாள் நம்ம கிளாஸ் என்னது கட்டாயம் நீங்கள் பாருங்கள். கட்டாயம் நம்ம டிசம்பர் 11ஆம் தேதி எக்ஸாமு கண்டிப்பாக 38 ஓகே. சைக்காலஜியில் 30, மேக்ஸில் 8 கொஷின் வருதா, 9 கொஷின் வருதா, 7 கொஷின் வருதா, எது வந்தாலும் நம்மளால் என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீரியும் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு PDF கொடுத்துருக்கோமா, அதில் பாருங்கள் வரி வரியாக எடுத்த தீரியும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ கட்டாயம் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் பதட்டம் அடைய வேணாம் ஓகேவா, மனம் தளரவே விடக்கூடாது. சார் இதுலேருந்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறேன். கட்டாயம் நம்ம 38 மார்க் என்ன பண்ணிடலாம், கட்டாயம் எடுத்துடலாம். கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் செஷன், ஏன்னா நம்ம இப்போ வந்து ரிவிஷன் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கீழே சம்ஸ்லாம் வந்து PDFல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே, லிங்க் இருக்குது. அது சில பேர் சார் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 8 டாபிக் பார்க்க போகிறோம். இந்த 8 டாபிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், ஒத்தத்தன்மை ஓகே, அனலாகி. இந்த அனலாகி டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகே. உங்களுக்கு எல்லா வருஷம் 10 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்தால் இந்த டாபிக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுலேயும் மேக்ஸிமம் 2-3 கொஷின்லாம் வரும் இந்த டாபிக்லேருந்தே. நமக்கு எத்தனை கொஷின் வரும், 2-3 கொஷின்லாம் வரும். ஆனால் இதில் நடத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. பார்த்த உடனே யாராக இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது என்ன அப்படின்னா நம்ம பேசிக் லைஃப் சரியா, அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற திங்ஸ் வச்சு தான் நமக்கு கொஷின் வரப்போகுது ஓகேங்களா. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோமா, எப்படி எப்படிலாம் கொஸ்டின் வரும், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் ஓகே, கேரட் இஞ்சி உருளை தக்காளி இதை வேறுபட்டதே காண்க அப்படின்னு தெரியும். நமக்கு தெரியும் கேரட் இஞ்சி உருளைலாம் எப்படி இருக்கும், பூமிக்கு கீழே வளரும், தக்காளி மட்டும்தான் இருக்கும் மேலே வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் என்னது அனலாகி. அதாவது ஒரு 4 வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த 4 வார்த்தையிலேருந்து 3 வார்த்தை ஒரே மாதிரி இருக்கும், 1 வார்த்தை என்ன இருக்கும் வித்தியாசமாக இருக்கும், அந்த வார்த்தை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஷின் 13 கொஷின் எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா. இதை பார்த்தாலே போதுமானது. மேக்ஸிமம் இதில் என்ன பண்ணான்னா இயர் கொஷின் தான் ரிப்பீட்டட் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அது இந்த கொஷின் பாருங்களேன், இந்த கொஷின் மருத்துவர் வெள்ளை அப்படின்னு ஒரு கொஷின் பாருங்கள், இந்த எழுதி போட்டிருக்கேன்னா மருத்துவர் வெள்ளை. இந்த கொஷின்லாம் கிட்டத்தட்ட 3-4 வாட்டி இந்த கொஷினே வந்துருச்சு, ஒரே கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். அப்போ அனலாகி டாபிக் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. நம்ம பேசிக் லைஃப்பில் யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சு நமக்கு என்னது வேறுபட்டதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. பார்க்கலாமா, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், பட்டியல் உணவு அப்போனா அட்டவணைக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா அந்த இது மெனு போட்டிருக்காங்களா, அதுதான் பட்டியல் ஓகே. உணவுக்கு வந்து என்ன பட்டியல் போட்டுருவாங்க, இட்லி இருக்குது, தோசை இருக்குது சரிங்களா அப்படின்னு. அப்போ அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க 4 எங்கே பட்டியல் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். மரச்சட்டம் கிடையாது ஓகே. செய்தித்தாளில் நியூஸ் கண்டினியூஸ் தான் வரும் ஓகே. யாரும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நியூஸ் இத்தனை பேஜில் இருக்குது அப்படின்னு யாரும் போட போகிறது கிடையாது. அதே மாதிரி நூலகத்துலையும் என்னது இவ்வளோ புக் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு எடுத்து கொடுத்துருக்க போகிற கிடையாது. நல்லா கொடுங்க, புத்தகம் புத்தகத்தில் எந்த புத்தகமாக எடுத்தாலும் ஃப்ரண்ட்டில் கண்டென்ட்டே என்ன தான் கொடுப்பாங்க, இந்த புத்தகத்தில் இந்தந்த தலைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பொருத்தமானது எதுங்க, புத்தகம் ஓகே. இது தாங்க ஒத்தத்தன்மை, ஈஸியாக இருக்கும் ஓகே. இந்த கொஷின்லாம் இன்னும் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க ஓகே, ரொம்ப ஈஸியான கொஷின். ஆனால் இந்த கொஷின் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன், ஏன்னா 2 கொஷின் 3 கொஷின் கூட இந்த டாப்பிக்லேருந்து வரும். அடுத்த கொஷின் பாருங்க, மாநாடு தலைவர் செய்தித்தாள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மாநாடு நடக்குதுன்னா அது யார் ரெடி பண்ணுவாங்க, தொண்டர்கள் இவங்களாம் ரெடி பண்ணுவாங்க, தலைவர் சொன்னால் தான் அங்கே ரெடி ஆகும். அப்போ மாநாடுங்கிறது யார், தலைவர் அரேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி செய்தித்தாள் அப்படின்னா யார் அரேஞ்ச் பண்ணுவா, நல்லா கவனிங்க, நிருபர், நிருபர்னா யார், ஓனர் சரியா, அவரு கிடையாது. அடுத்தது விநியோகிஸ்தர், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க அவங்களும் கிடையாது. அச்சுப்பொறி மிஷின் வந்து ரெடி பண்ண போகிறது கிடையாது ஓகே. அங்கே யார் ரெடி பண்ணுறாங்க, ஆசிரியர். அவர் எழுதி கொடுத்தா தான் என்னது இந்த செய்தித்தாள் ரெடி ஆகும். எப்படி வந்து மாநாடுன்னா தலைவர் ரெடி பண்ணால் தான் மாநாடு, அதே மாதிரி தான் செய்தித்தாள் என்னது ஆசிரியர் ரெடி பண்ணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேறுபட்டதை கண்டறிய. அம்மா தாத்தா அப்பா மனைவி, இப்போ ஒரு குடும்பம்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் யாரெல்லாம் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க. தாத்தானா யார், இவங்களோட அப்பாவோ அம்மாவோ தான், இவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே என்னது ஒரே ரிலேஷன். அப்போ இந்த மனைவிங்கிறவங்க மட்டும் யார், வெளியிலேருந்து வரவங்க சரிங்களா. அப்போ இவங்க 3 பேர் ஒரு குடும்பத்தில் வராங்க, மனைவின்னு யார், வேறு ஒரு குடும்பத்திலேருந்து வரவங்க. அப்போ நமக்கு வேறுபட்டது எதுங்க, மனைவி ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மருத்துவர் சிகிச்சை நீதிபதி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். மருத்துவர் என்ன பண்ணுவார், சிகிச்சை அளிப்பார் ஓகேவா.
நல்லா கவனிங்க. இந்த அனலாகி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்பயுமே நம்ம ரொம்ப ஈஸியான டாபிக் தான், நிறையா தப்பு பண்ணுவோம், நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். இங்கே பாருங்கண்ணே, மருத்துவர்னா சிகிச்சை, ஓகே. அப்போ நீதிபதி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம பசங்க நிறைய பேர் என்ன பண்ணால் தண்டனை வழங்குறாரு அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீதி வந்து தண்டனை வழங்க மாட்டாங்க, ஓகே, அவர் வந்து தீர்ப்பு தான் கொடுக்குறார், ஓகேவா. எப்படி வந்து மருத்துவர் வந்து சிகிச்சை அளிக்கிறாரோ அந்த மாதிரி நீதிபதி என்ன பண்ணுவார், தீர்ப்பு தான் வழங்குறாரு, ஓகேவா. இந்த ஆப்ஷனில் நீங்கள் தண்டனைன்னு போட்டக்கூடாது, ஓகேவா. அடுத்த விஷயம் பாருங்கள், ஒற்றுமை காண்க. மாடு ஆடு குருவி இந்த மூணுத்துக்கும் உள்ள ஒற்றுமை கேட்குறாங்க. என்னென்ன இருக்கும், கண்டிப்பாக மாடு ஆடு குருவி எல்லாமே நடக்கும், ஓகேவா. அடுத்தது வாய் பேச முடியாது, ஓகேவா. பாருங்கள், நடக்கும்னு சொன்னோமா, மாடு ஆடு நடக்கும் சரியா, குருவி நடக்குமா, குருவி நடக்காது, ஓகேவா. அடுத்தது பாருங்களேன், பறக்கும், மாடும் ஆடும் பறக்காது ஆனால் குருவி பறக்கும், ஓகேவா. அது மாடும் ஆடும் குட்டி போடும், குருவி என்னது குட்டி போடாது. அப்போ இது மூணுத்துக்கும் ஒற்றுமை என்னன்னா, மாடும் வாய் பேச முடியாது, ஆடும் வாய் பேச முடியாது, குருவி என்னது வாய் பேச முடியாது. அப்போ நமக்கு மூணுத்துக்கும் காமனாக இருக்க ஒற்றுமை தான் நம்ம எடுக்கணும், சரிங்களா. இதில் என்னது நடக்கும்னா என்னது, மாடு ஆடு மட்டும்தான் நடக்கும், குருவி நடக்காது, ஓகேவா. அதே மாதிரி என்னது பறக்கும்னா என்னது, மாடும் ஆடும் பறக்காது, குருவி தான் என்னது பறக்கும், சரிங்களா. குட்டி ஈன்றுதல் அப்படின்னா அது மாடும் ஆடும் தான் குட்டி போடும், குருவி குட்டி போடாது. அப்போ இது மூணுத்துக்கும் ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாய் பேச முடியாது. ஏன்னா மாடும் வாய் பேசாது, ஓகேவா, ஆடும் வாய் பேசாது, குருவியும் வாய் பேசாது, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்குற க்வெஸ்சன் இதுதான். மருத்துவர் அப்படின்னா அது வெள்ளை, அதாவது டாக்டர்லாம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வெள்ளை கலர், ஓகேவா, கோட் போட்டிருப்பாங்களா. அப்போ கருப்பு அப்படின்னா யார் போட்டிருப்பா, வக்கீல். இந்த இடத்துல கலர் குறிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடை அப்படின்னு டிக் பண்ணிடக்கூடாது, ஓகேவா, புரியுதுங்களா. இங்கே எதை குறிக்குதுன்னா ஒரு ப்ரொஃபஷனல் குறிக்குது, ஓகேவா. மருத்துவர்னா என்ன அது வெள்ளை, டாக்டர் என்ன பண்ணிடுவாங்க, மேலே வெள்ளை கோட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கருப்பு, அந்த கருப்பு கோட்டு யார் போட்டிருப்பா, வக்கீல் தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன அது வக்கீல், சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், தனித்து நிற்பது எது. இந்த க்வெஸ்சன் ரெண்டு மூணு வாட்டி கேட்டாங்க, லாஸ்ட் இயர் கூட கேட்ட க்வெஸ்சன் பாருங்கள். தொலைபேசினா நம்ம ஃபோன், தொலைபேசி, வானொலி என்ன ரேடியோ, ஓகேவா, கணினி என்னது கம்ப்யூட்டர், இது மூணும் என்னது ஒரே மாதிரி இருக்குது, ஓகேவா. நமக்கு வித்தியாசமான என்னது எக்ஸ் கதிர், ஓகேவா. இப்போ வந்து கதிர்கள், ஓகேவா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ தனித்து நிற்பது எது எக்ஸ் கதிர், ஓகேங்களா. தனித்து நிற்பது என்னது எக்ஸ் கதிர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒத்தத்தன்மையில் க்வெஸ்சன் வந்து இந்த மாடல்லையும் வரும், ஆல்ஃபபெட் க்வெஸ்சன் வரும், ஓகே. ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சு காமனாக க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்து இன்னொன்று அது ஆல்ஃபபெட்ஸ் க்வெஸ்சனும் கேட்பாங்க. இந்த ஆல்ஃபபெட்ஸ் க்வெஸ்சனில் இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இது நிறைய ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க இந்த ஒரே க்வெஸ்சன், என்னது எஸ்பிஎம்இ, ஓகேவா. அதில் க்வெஸ்சன் வந்து ஒரு வாட்டி நம்பர் வச்சு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்சி ஆல்ஃபபெட் வச்சு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, லாஸ்ட் இயர் நமக்கு ஆன்சர் கொடுத்து என்னன்னா ஆல்ஃபபெட் படி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சார் ஆல்ஃபபெட்டில் எப்படி சார் பிரிக்க முடியும்னா, வவல்ஸ் கான்சனன்ட் தெரியும், ஓகே. வவல்ஸ்னா என்னது ஏஇஐஓயு, இந்த ஏஇஐஓயு தவிர மீதி எல்லாமே என்னதான் கான்சனன்ட். அப்போ இது மட்டும்தான் வவல்ஸு, மீதி எல்லாமே என்னது கான்சனன்ட்டு. அப்போ ஆல்ஃபபெட் க்வெஸ்சன் வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா ஆல்ஃபபெட்டுக்கு தான் கொடுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் அதாவது வவல்ஸ் கான்சனன்ட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்பருக்கு போகணும், ஓகேவா. நீங்கள் வவல்ஸோ கான்சனன்ட்டோ இல்லைன்னா தான் நீங்கள் எங்கே போகணும், நம்பர் மாடலுக்கு போகணும். ஆனால் இந்த க்வெஸ்சன் பாருங்கள் எஸ்பிஎம்இயா, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஆல்ஃபபெட் தான் கொடுக்கணும். நமக்கு கடைசி வருஷம் க்வெஸ்சனும் ஆல்ஃபபெட் வச்சு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஎம் எல்லாமே என்னது கான்சனன்ட்டு, இ மட்டும்தான் என்னது வவல், ஓகேவா. அப்போ நீங்கள் எந்த ஆன்சர் சூஸ் பண்ணும், இ தான் சூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்பர்ஸ் குடிச்சு கொடுத்தாங்க ஆன்சர். இப்போ எஸ் எத்தனாவதாக இருக்கும், 19வதாக இருக்கும். அடுத்து என்ன பி பாருங்கள், 2 இருக்கும். அடுத்து பாருங்கள் எம் பாருங்கள், 13 இருக்கும். அடுத்து இ பாருங்கள், 5 இருக்கும். அப்போ 2 பாருங்கள், பியை தவிர மீது எல்லாமே என்னது ஒற்றைப்படை எண்கள், பி மட்டும்தான் என்னது இரட்டைப்படை எண்கள். அப்போ ஒரு வாட்டி ஆன்சர் என்ன கொடுத்தாங்க, பி கொடுத்தாங்க, ஓகேவா. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸாக ஆக தேவையில்ல, நமக்கு 2019 என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா இ தான் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட் வச்சு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஏபிசிடி மாடல் வந்துன்னா நீங்கள் 100% ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தான் கொடுக்கணும், வவல்ஸு கான்சனன்ட். இந்த வவல்ஸு கான்சனன்ட்டு உங்களுக்கு ஆன்சர் வரலினா தான் நீங்கள் எங்கே போகணும், நம்பர் மாடலுக்கு போகணும், சரிங்களா, ஓகே. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பால் அப்படின்னா எப்படி இருக்கும், தூய்மையாக இருக்கும், ஓகே. பால்னா என்னது தூய்மையானது. அப்போ விஷம்னா என்னது கொடியது. இந்த இடத்துல பாருங்கள்,
கடுமையானது கருமையானது வெண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் இந்த கலர் வச்சுலாம் வருது. ஓகேவா, அங்கே பால்னு என்ன சொன்னால் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு கலப்படம் அந்த இதுவும் கிடையாது, எந்த ஒரு பாய்சன் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நல்ல ஹெல்த்து, ஓகேவா, உடம்புக்கு நல்லது. ஆனால் விஷம்னு பாருங்கள், விஷம் குடித்தா என்ன ஆகிடுவோம், கெட்டது, அதாவது கொடியது. ஓகேவா, அதனால தான் விஷம் என்னது கொடியது. அடுத்து பார்த்து வேறுபட்டது ஒன்றை காண்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டு மூணு வாட்டி வந்துருச்சு. தக்காளி, கேரட், இஞ்சி, உருளை. ஓகே, எது வித்தியாசமாக இருக்குது? கேரட் எங்கே இருக்கும், பூமிக்கு கீழே தான் வளரும். அதே மாதிரி இஞ்சியும் கீழே தான் வரும், உருளை என்னது கீழே தான் வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுங்க, தக்காளி. ஏன்னா தக்காளி மட்டும்தான் பூமிக்கு மேலே வரும். ஓகேவா, ஆன்சர் என்னதப்போ தக்காளி. அடுத்தது தனித்து நிற்கும் எழுத்து, PEIOU, ஐஓ. சரி, இப்போ தானே சொன்ன நம்ம ஆல்ஃபபெட் கொஸ்டின் வந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், வவல்ஸா கான்சனன்ட்டான்னு பார்க்கணும். இதில் இஐஓ இது எல்லாமே என்னது வவல்ஸு. அப்போ எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா, அடுத்து லாஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஆப்பிளுக்கு மரம். ஓகே, ஆப்பிள் எதில் வரும், மரத்தில் தான் வரும். அப்போ திராட்சைக்கு என்னான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் திராட்சைன்னு செடின்னு போட்டுறக்கூடாது. ஓகே, திராட்சை வந்து எப்படி இருக்கும், கொடியாக தான் இருக்கும். ஓகேவா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திராட்சை எப்படி இருக்கும், கொடியாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ ஆப்பிளுக்கு மரம் என்றால் திராட்சைக்கு என்ன வரும், கொடி. ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். வானம், விமானம், நீர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. வானம், விமானம் ரெண்டு லிங்க். ஓகேவா, இதை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா, அதாவது வானத்தில் என்ன போகணும், ட்ராவல் பண்ணணும், விமானம் ட்ராவல் பண்ணணும். சரிங்களா, அப்போ நீரில் என்ன ட்ராவல் பண்ணணும் தான் கேட்குறாங்க. இந்த க்வெஸ்சன் நிறையா கன்ஃபியூஸ் ஆனாங்க பாருங்கள். மீன் இருக்கும், ஓகேண்ணா, கப்பல் இருக்கும், முதலை இருக்கும். ஆனால் அங்கே க்வெஸ்சன் வந்து இதோட ரிலேஷன் வச்சு தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ வானத்தில் விமானம் ட்ராவல் பண்ணும், அப்போ நீரில் எது ட்ராவல் பண்ணும், கப்பல். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது, கப்பல். ஐயா, இவ்வளோதாங்க ஒத்தத்தன்மை. இந்த ஒத்தத்தன்மைக்கு இது எல்லாமே இயர் க்வெஸ்சனாக தான் எழுதி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இயர் க்வெஸ்சன் ஒரு 10-15 க்வெஸ்சன் இருக்கும். ஓகே, நம்ம ஆகாஷ் ஸ்டூடெண்ட் வந்து டே ஷீட் கொடுத்துருப்போம், டே ஷீட் டெஸ்ட்டு. ஓகே, 28th டே ஷீட் போயிட்டு பாருங்கள். ஓகே, 28th டே ஷீட்டில் ஒரு 32 அனலாகி எடுத்து கொடுத்துருப்பேன். அது போக அசைன்மெண்ட் டெஸ்ட்டில் ஒரு 10-15 க்வெஸ்சன் கொடுத்துருப்பேன். அசைன்மெண்ட்டுக்கு தனியாக இன்னொன்று, அதில் ஒரு 10-15 க்வெஸ்சன், அதே ஒரு 50 க்வெஸ்சன் கொடுத்துருப்பேன். சரிங்களா, நீங்கள் இந்த 50 க்வெஸ்சன் பார்த்தாலே போதுமானது. ஆக்சுவலாக இந்த டாப்பிக்காக நீங்கள் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. இது என்னது, நம்ம ஜென்ரல் லைஃப்பில் பேஸ் பண்ணுற க்வெஸ்சன் தான். டிக் பண்ண போகிறோம், பார்த்து இது எது வேறுபட்டது, ஓகேவா, எது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதை வச்சு தான் டிக் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமே நம்மளால் ஆன்சர் பண்ணி விடுவோம். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வச்சு தான் க்வெஸ்சன் நமக்கு வரப்போகும். சரிங்களா, அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்னது, கோடிங், டீ கோடிங். அடுத்த டாபிக் பாருங்கள். அடுத்த டாபிக் என்னது, கோடிங், டீ கோடிங். என்னது, குறியீடு, மறு குறியீடு. நம்ம இந்த டாபிக் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த டாப்பிக்கோட ஃபுல்லாக நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோட, ஓகே, பொறுமையாக ஒரு 5 மாடல் க்வெஸ்சன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 5 மாடல் க்வெஸ்சனை நம்ம ஒரு வீடியோவே தனியாக போட்டிருக்கோம். சரிங்களா, அந்த வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5 மாடல்லேருந்து 5 க்வெஸ்சன், ஒரு மாடல்லேருந்து நமக்கு என்னது, ஒரு க்வெஸ்சன். நல்லா இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா இந்த வீடியோ நம்ம தனியாகவே போட்டிருக்கோம். சரிங்களா, மேக்ஸிமம் இந்த 5 க்வெஸ்சன் பார்த்தாலே இந்த டாபிக் போதுமானது. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த ஒரு டாப்பிக்லேருந்தே நமக்கு 3 மார்க் கிட்டத்தட்ட இருக்குது. நீங்கள் போய் எல்லா வருஷமும் க்வெஸ்சன் எடுத்து பாருங்கள், மினிமம் 2 மார்க் இருக்கும். கட்டாயம் மினிமம் நமக்கு 2 மார்க் இருக்கும், மேக்ஸிமம் 3 மார்க் இருக்கும். அப்போ இந்த ஒரு டாப்பிக்லேயே நமக்கு எத்தனை மார்க் இருக்குது, 2-3 மார்க் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாப்பிக்கே இது தான், கோடிங், டீ கோடிங். ஒன்றுமே இல்லை, நேராக இருக்கிறத பார்த்து பார்த்து ஆன்சர் சொல்ல போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான். பாருங்கள், மாடல் 1. ஓகே, ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, பிரதர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கோடோடு கொடுத்துருக்காங்களா, சம்திங் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டேன், அதை ஒரு கோடோடு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, த்ரெட்டு அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். அதாவது இந்த 2 வேர்டை வச்சு இவங்களாம் ஒரு வேர்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது, அந்தந்த எழுத்துக்கு நேர் நேராக என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதுனா போதுமானது. டி எங்கே இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ 1, 2, 3, 4 என்ன வரும், 3. அடுத்து ஹச்சு, ஹச் எத்தனை தான் இருக்குது, 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 ஆஷ். அடுத்து ஆர், ஆர் எத்தனாவதாக இருக்குது, 2வதாக இருக்குது. ஓகே, என்னது, பர்சன்டேஜ். அடுத்து இ, இ எத்தனாவதாக இருக்குது, 3வதாக இருக்குது. 3வது என்னது, 4. ஏ, ஏ எத்தனாவதாக இருக்குது, 1, 2, 3, 4வதாக இருக்குது. 1, 2, 3, 4, 7. டி, டி என்னது, ஃபஸ்ட்டு இருக்குது, என்னது, 9. இவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ த்ரெட்டுங்கிறதுக்கு என்ன ஆன்சரு, 3, ஆஷு, பர்சன்டேஜ், 4, 7, 9. நீங்கள் ஒன்றுமே பண்ண கிடையாது. சரிங்களா, அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஒரு வேர்டு கொடுத்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ணும், அந்தந்த வார்த்தைக்கு நேர்னு என்ன இருக்குது அதை எடுத்து எழுதுனா போதுமானது. இதுதான் கஷ்டமாக நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். சரிங்களா, அடுத்து பாருங்கள். இது வந்து நம்பர் சிம்பிள் கலந்து வந்துச்சு, இது வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, சேர்கோல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி மாரலி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, இதுலேருந்து ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன ராக்கோல் அப்படின்னு ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணுறாங்க.
சொல்கிறாங்களா, ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கொடுங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாடல் வந்தாலே நேர் நேராக இருக்கிறது எடுத்து எழுதுனா போதுமானது. ஆறு எத்தனாவதாக இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு, அப்போ சிக்ஸ். அடுத்து ஓ, ஓ வந்து ரெண்டாவதாக இருக்குது, அப்போ ரெண்டு என்னது ஒன்பது. அடுத்து சி, சி வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு நாலு. அடுத்து அச்சு ரெண்டாவதாக இருக்குது, அப்போ அஞ்சு. அடுத்து ஈ, ஈ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லாஸ்ட்டாக இருக்குது, ஏழு. எல் லாஸ்ட்டுக்கு முன்னாடி, அப்போ லாஸ்ட் முன்னாடியாக இருக்குது, மூணு. இவ்வளோ தாங்க ஆன்சரு. இது எதாவது கஷ்டமா, ஒரு 30% கூட ஆகாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். நேர் நேராக இருக்குது பார்த்து எழுதுகிற இடத்துல என்ன பண்ணிடணும், அப்படியே ஒன்று இன்னும் நம்ம எக்ஸாம் அர்ஜென்ட்டில் என்ன பண்ணணும், மாற்றி எழுதிடுவோம். அதனால் இந்த கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இந்த கொஸ்டின் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. அப்போ ஈஸியான கொஸ்டின் நம்ம எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது. அதனால் பொறுமையாக நேர் நேராக என்ன எழுத்து வருதோ அதை பார்த்து கரெக்டாக எழுதுங்க, சரிங்களா. ஃபஸ்ட் மாடல் புரிஞ்சிருக்கோம், ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து ரெண்டாவது மாடல், இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஞ்சு மார்க் டாபிக் இது. ஓகேவா, பழைய கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு ஒரு மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது, கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகே, என்ன கொடுத்துருங்க, யூ ஆர் வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு அதை ஒரு மூணு கோடுவேர்டு கொடுத்துருவாங்களா, இந்த மாதிரி இந்த சைடு ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடு கோடுவேர்டு கொடுத்துருக்காங்க. கோடுவேர்டு கொடுத்துட்டு கீழேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், என்ன கொஸ்டின் கேட்கேன், வெல்கம் அதுக்கு என்ன வரும். இப்போ அஞ்சு மார்க் டாபிக்னா அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு மார்க்னு வரும்போது நமக்கு ஒரு வேர்டு தான் வரப்போகுது. அப்போ நமக்கு என்ன வேர்டு கேட்குறாங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. இப்போ வெல்கம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதுலேயும் கடைசி இதுலேயும் தான் இருக்குது, வேற எங்கேயாவது இருக்கா, இல்லை. அப்போ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். யூ ஆர் வெல்கம் இங்கே என்ன இருக்குது, அதே வெல்கம் குட் பீப்புள், நமக்கு ஆன்சர் வெல்கம்க்கு வரணும். அப்போ இதுலேயும் வெல்கம் இருக்குது, இதுலேயும் வெல்கம் இருக்குது. அது போக இதுலேயும் இதுலேயும் வேறு ஏதாவது வேர்டு சம்மந்தமாக இருக்கான்னு பாருங்கள், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அப்படியே இந்த சைடு வந்துடுங்க, பாருங்கள் இந்த சைடில் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது, பிஐடி மட்டும்தான் அது காமனாக இருக்குது. அப்போ வெல்கம்க்கு ரெண்டுத்துலேயும் இருக்கிறதுக்கு இந்த சைடும் பொதுவாக என்ன இருக்குது, பிஐடி. அப்போ வெல்கம்க்கு என்னங்க ஆன்சர் வந்துடும், பிஐடி. இவ்வளோ தாங்க இந்த கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணும், ஜஸ்ட்டு ஒன்று ஒன்றுதுன்னு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ யூ இருக்குன்னு வச்சுக்கலாம், யூ எங்கேயாவது இருக்கா, இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, விட்டுணும். அடுத்து ஆறு இருக்கா, ஆறு பாருங்கள், இதுலேயும் இதுலேயும் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் ஆறு இருக்குது, அப்படியே இந்த சைடு வாங்க, இது ரெண்டுத்துலேயும் இருக்குது, என்ஏ இருக்குது. அப்போ ஆறுக்கு என்ன போயிடும், என்ஏ போயிடுச்சு. ஆல்ரெடி வெல்கம் கண்டுபிடிச்சோம், வெல்கம்க்கு என்ன வந்துருச்சு, பிட்டு. அப்போ யூக்கு என்ன வந்துருச்சு, எஸ்ஏ. இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வேடை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கண்ணே, இது வந்து ரெண்டு மாடலில் வரும், ஒன்று லெட்டர்ஸ் வச்சு வரும், இன்னொன்று அது நம்பர்ஸ் வச்சு வரும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு குட்டு, குட்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, நான் இருந்தாலும் எல்லாத்தையுமே நடத்துகிறேன். ஓகேவா, இந்த விஷயம் நம்ம கொஸ்டின் மட்டும்தான் பார்த்தோம், இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறேன் நான் எல்லாத்தையுமே நடத்துகிறேன் உங்களுக்கு. யூ எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும், இதில் இருக்கா, இல்லை, இல்லை, விட்டுரும். அடுத்து ஆறு போங்க, ஆறு இருக்கா, இதுலேயும் இதுலேயும் ஆறு இருக்குது. அப்போ அப்படியே இந்த சைடு வந்துடுங்க, இந்த சைடு நமக்கு பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது, செவன். ஓகே, ஆறுக்கு என்ன வந்துடும், அப்போது செவன். அடுத்து பேடு பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் பேடு இருக்குது. அப்போ இதுலேயும் இதுலேயும் எது பொதுவாக இருக்குது, சிக்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ பேடுக்கு என்ன வந்துருச்சு, சிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் மீதி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஏன்னா அது மூணு, அந்த மூணு ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு வந்துடும், யூக்கு வந்துடும், சரிங்களா. அடுத்து பாருங்கண்ணே, ரெண்டாவதுல ஆறு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், தே எங்கேயாவது இருக்கா, இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஆறு கண்டுபிடிச்சிட்டோம், குட்டு, குட்டு எங்கேயா இருக்கா, இங்கே பாருங்கள், இதுலையும் இதையும் குட்டு இருக்குது. அப்போ நீங்கள் இது ரெண்டுத்துலையும் பார்க்க போகிறீங்க, இது பொதுவாக இருக்குது, நாலு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குட்டுக்கு என்ன வந்துடும், நாலு. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தே. அப்போ தேவுக்கு என்ன வந்துடும், எட்டு. அதேமாதிரி கீழே ஆல்ரெடி குட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், பேடும் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒன்பது. அப்போ அந்த ஒன்பது எதுக்கு வந்துடும், டேரெக்டாக அண்டுக்கு வந்துடும். இதுதாங்க செகண்ட் டைப், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி எழுத போகிறீங்க, சரிங்களா. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், அஞ்சு மார்க் கேட்டால் ரொம்ப லக்கி. ஓகே, ஏன்னா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி நம்ம எத்தனை மார்க் எடுத்துடலாம், அஞ்சு மார்க் எடுத்துடலாம். இது ஒரு கஷ்டமான டாப்பிக்கே கிடையாது, சரிங்களா. ரெண்டு டைப் புரிஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு டைப் ஒன்றுமே கிடையாது, நேர் நேராக இருக்கிறத பார்த்து எழுத போகிறோம். ரெண்டாவது டைப் என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த இடத்துல அந்த வேர்டு எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஓகேவா, இன்னும் இதில் ஒரு மூணு டைப் இருக்குது, இந்த பார்த்தா அந்த டாபிக் கிளியர். ஓகேவா, இந்த டாபிக் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனாக என்ன, இது ஆல்ரெடி ஒரு டாப்பிக்காகவே நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், சரிங்களா. அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். அடுத்து டைப் த்ரீ பார்க்க போகிறோம், சரிங்களா. டைப் த்ரீ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா, ஆனால் 100% நம்மளால் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண முடியும். பாருங்களேன், என்ன கொடுத்துருவாங்க, கலர் கொடுத்துருவாங்க. ஊதா என்பது வெள்ளை, வெள்ளை என்பது பச்சை, பச்சை என்பது சிவப்பு, சிவப்பு என்பது கருப்பு, கருப்பு என்பது மஞ்சள் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டினை கேட்குறாங்க, மனித ரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு கொடுப்பாங்க. நமக்கு தான் தெரியல மனித ரத்தத்தின் நிறம்னால என்னது, சிவப்புன்னு தெரியும். ஆனால் அங்கே ஏ ஆப்ஷன் சிவப்புன்னு தான் வச்சுருப்பாங்க. ஓகே,
நீ என்ன பண்ணக்கூடாது, ஒன்னே மனித ரத்தத்தின் நிறம் என்னன்னு சிவப்பு டிக் பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த கொஸ்டின் என்னன்னா, உள்ளார சிவப்புக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ நீ அதை தான் சூஸ் பண்ணும். நம்ம அர்ஜென்ட்ல நீ என்ன பண்ணிடக்கூடாது, மனித ரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னே ஏ ஆப்ஷன் சிவப்புன்னு இருக்கும், நீங்க சிவப்பு டிக் பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற ஒரே ஒண்ணு இது ஒண்ணு தான். என்ன பண்ணிடும், அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறானோ அதை ஆன்சர் ஓகே டைரக்ட் ஆன்சர் எங்க இருக்கும், ஏவில் இருக்கும். நீ அந்த ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாது. அந்த கலருக்கு உள்ளார என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இப்போ இந்த விஷயம் அது மனித ரத்தத்தின் நிறம் என்ன அப்படிங்கிறான். அப்போ சிவப்பு, சிவப்புக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதை தான் நீ நோட் பண்ணணும். சிவப்புக்கு என்ன கொடுத்துருக்கான், கருப்பு. அப்போ ஆன்சர் என்னது, இதுக்கு கருப்பு. அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு புள்ளின் நிறம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளால் என்ன பண்ணிடுவோம், ஏ வந்து பச்சையாக இருக்கும், உடனே டிக் போடு பச்சை அப்படின்னு டிக் போட்டுருவாங்க. நல்லா கொடுங்க, பச்சை கலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். பச்சை கலருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிவப்பு. நீங்கள் அதை தாங்க டிக் பண்ணணும், சரிங்களா. இவ்வளோ தான் இந்த கொஸ்டின், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து டைப் ஃபோர் பாருங்கள், ஆல்பபெட்ஸில் நம்பர் வச்சு போடுற மாடல். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆல்பபெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பர் வச்சு போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு அஞ்சு கொஸ்டின் எழுதியிருக்கோம், மேக்ஸிமம் அஞ்சு மாடல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி கட்டாயம் ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும். ஏபிசிடி என்னது தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் ஏபிசிடி இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று 1 2 3 நம்பர், இன்னொன்னது 26. ஒன்று ஸ்டார்டிங்லேருந்து போட்டு வச்சுக்கணும், இன்னது ரிவர்ஸ்லேருந்து போட்டு வச்சுக்கணும். நீங்கள் ஏபிசிடி எப்படி போகிறீங்கன்னா, கரெக்டாக 13 13 வர மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடல் டிஐஜி அப்படின்னா 497 கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே கிடையாது. டினா எத்தனாவதாக இருக்கும், 4வதாக இருக்கும். டி 4, ஐ எத்தனாவதாக இருக்கும், 9, ஜி எத்தனாவதாக இருக்கும், 7. அப்போ இது என்ன மாடல் அப்படின்னா, ஒரு வேர்டுக்கு டைரெக்டாக அப்படியே நம்பர் எடுத்து எழுதியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் எடுத்துருக்காங்க, 2 5 5 6. 2 என்ன இருக்கும், பி. 5 என்னது, இ. மறுபடியும் 5 இ. 6 என்ன இருக்கும், எஃப். இவ்வளோதாங்க ஆன்சர். இது எதாவது கஷ்டமா, அப்போ நம்பர் வச்சு போடுற மாதிரில ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது, அப்படியே டைரெக்டாக ஏபிசிடி நம்பர் போட்டு நேர் நேராக இருக்கிறத எடுத்து எழுதியிருப்பாங்க, சரிங்களா. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன், தமிழ் ஈக்குவல்ட்டு 56, இங்கிலீஷ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கட்டாயம் 100 கூட்டி தானே போட்டிருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம டைரெக்டாக இங்கிலீஷ் கண்டுபிடிச்சிடும். தயவுசெய்து அப்படி போடாதீங்க, ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது டிஸ்ட் வச்சுருப்பாங்க, கூட்டியிருக்கலாம் குறைச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன தான் ஒரு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருந்தாலும் அது எந்த மாடல்னு கண்டுபிடிச்சி தான் நீங்கள் இங்கே போகணும், சரிங்களா. இப்போ தமிழ் ஈக்குவல் டு 56 எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். டி வந்து எத்தனாவதாக இருக்கும், 20 இருக்கும். ஓகே, டி வந்து எத்தனை, 20. அடுத்து ஏ என்னது, 1. அடுத்து என்ன, எம் இருக்குது, எம் 13. ஐ எத்தனை, ஐ வந்து 9. எல் எத்தனைங்க, 12. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 20 21 34 34னா என்ன வரும், அடுத்தது 43 55 வரும். ஓகே, எவ்வளோ வருது, 55 தான் வருது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 56. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், ஒன்று கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தம், சரிங்களா. இந்நேரம் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக இதை போட்டிருக்கீங்கன்னா கொஸ்டின் தப்பாக இருக்கும். அப்போ இந்த மாடல் கொஸ்டின் வந்ததுன்னா இது என்ன மாடல் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நமக்கு 55 தான் வருது, ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றை கூட்டியிருக்காங்க. அப்போ இந்த ஒன்றை கூட்டியிருக்காங்கன்னு எப்போ வருது, நம்ம சால்வ் பண்ண பிறகு தான் தெரிய வருது. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், இங்கிலீஷ்க்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், ஒன்றை ஆட் பண்ணணும். பாருங்க, ஈ எத்தனாவதாக இருக்குது, 5. என் எத்தனை, 14. ஓகேவா, ஜி எத்தனை, 7. முடிஞ்சிச்சா, அடுத்து என்ன இருக்குது, எல் இருக்குது, எல் எத்தனை, 12. ஐ எத்தனைங்க, 9. எஸ் 19. ஹச் எத்தனாதான் இருக்கும், 8 இருக்கும். கூட்டுங்க, இப்போது 5 14 19 26 38 47 57 66 74 வருது. ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்க, ஒன்றை கூட்டியிருக்காங்களாம். அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், 74 + 1 75. அப்போ இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக போடணும், சரிங்களா. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், இசட் ஈக்குவல் டு 52. ஓகே, நமக்கு தெரியும் ஏபிசிடி எத்தனை தான், 26 தான். நமக்கு இசட் எத்தனை தான் இருந்திருக்கு, 26 வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இசட்டை 52. அப்போ 26 எப்படி 52 மாதிரி இருக்கும், அப்போ டபுள் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். பாருங்கள், இசட் ஈக்குவல் டு 52. அடுத்து என்ன கொடுத்துறேன், ஆக்ட் ACT. ஏ எத்தனை தான் இருக்கும், 1. சி எத்தனை தான் இருக்கும், 3. டி எத்தனாவதாக இருக்கும், 20 இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், 20 21 24. இங்கே எப்படி டபுள் ஆகியிருக்காங்களோ அப்போ நம்மளும் அதே தான் பண்ணோம். 24 என்னவா மாறி இருக்கும், 48 மாறி இருக்கும். ஓகேவா, 48. இங்கே பாருங்களேன், 48 இருக்குதா. அப்போ அதே மாதிரி தான் இதுக்கும் ஆன்சர் பண்ண போகிறோம். பேட்னா எத்தனை, B 2 A 1
டி 20 கூட்டிங்க 20 21 23 நமக்கு எல்லாமே டபுள் ஆகியிருக்காங்க. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், டபுள் ஆக்கிக்கணும். 23 2 46. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, 46. இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 75. ஓகேவா, இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, பீஃப். ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 1 ஒன்றுமே கிடையாது, ஏ ஈக்குவல் டு டேரெக்டாக நம்பர் போட்டிருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 1 அப்போ என்ன பண்ணுங்க, நம்பர் தான் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே. அடுத்து செக் பண்ணிக்கோங்க இருந்தாலும். ஓகேவா, பி எதனால் தான் இருக்கும், பி பாருங்கள் 16. ஏ எத்தனாவது தான் இருக்கும், 1. 16 1 17. டி எத்தனாவது தான் இருக்கும், 20. 17 20 37. அப்போ கரெக்டாக கூட்டி தான் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ டேப்க்கு பாருங்கள், டி எத்தனாவது தான் இருக்கும், 20. ஏ எத்தனாவது தான் இருக்கும், 1. பி மறுபடியும் எத்தனாவது தான் இருக்குது, பி வந்து 16. ஓகேவா, அப்போ கூட்டுங்க பார்ப்போம், 20 21 என்னது, 37. ஓகேவா, அப்போ நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏவுக்கு ஒன்றுனா கட்டாயம் நாங்கள் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க, கூட்டி தான் போட்டிருக்க போகிறாங்க. சரிங்களா, அடுத்த லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 26 கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுங்க. ஏ ஈக்குவல் டுனா நமக்கு ஒன்றுன்னு தெரியும், ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், தெளிவாக ஃபஸ்ட்டு ஆர்டராகவும் போட்டு வச்சுக்கோங்க, ரிவர்ஸாகவும் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். இப்போ ஏ ஈக்குவல் டு 26. ஓகே, அப்போ தலையில் போகுது, நம்ம தலையில் இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது சன், எஸ்யூஎன். ஓகே, எஸ்யூ என்னது, 27. எஸ் இங்க இருக்கு, 8. ஓகே, செக் பண்ணிக்கோங்க, 8. யூ எத்தனாவது இருக்குது, 6. அடுத்து என் எத்தனாவது இருக்குது, 13. எல்லாத்தையும் கூட்டுங்க, 8 6 14 14 17. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கோ, ஜஸ்ட்டு கூட்டி போட்டிருக்காங்க. அப்போ கேட்டுக்கும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், கூட்டி போட்டு போகிறோம். சி எத்தனாவது இருக்கும், 24. ப்ளஸ் ஏ எத்தனாவது இருக்கும், இங்கே பாருங்கள், ஏ வந்து எவ்வளோ, 26. ப்ளஸ் டி எத்தனாவது இருக்குங்க, 7. அப்போ 24 26 50, 50 ப்ளஸ் 7 57. சரிங்களா, இவ்வளோ தான் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் க்வெஸ்சன். ஓகே, அப்போ நாங்கள் கட்டாயம் நீங்கள் ஏபிசிடி தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏபிசிடிக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்பர் போட்டு வச்சுருக்கோம். புரியுதுங்களா, இந்த ரெண்டு க்வெஸ்சனு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது இந்த மாடலில். அடுத்து கோடிங் டி கோடிங்கில் லாஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, போன டைப் என்ன பார்த்தோம், நம்பர் வச்சு பார்த்தோம், ஏபிசிடிக்கு என்ன நம்பர் போட்டு பார்த்தோம். இந்த க்வெஸ்சனு ஏபிசிடியோட பொசிஷன் வச்சு பார்க்க போகிறோம். பாருங்கள், மொத்தம் 7 க்வெஸ்சன் இருக்குது. ஓகே, கட்டாயம் இருக்கிறே இந்த மாடல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இன்னொரு உங்களுக்கு அதிகபட்சம் இந்த 7 மாடல் தவிர்த்து வேறு க்வெஸ்சன் வந்ததே கிடையாது. ஓகேவா, இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த க்வெஸ்சன் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக வைக்கிறாங்க. அப்போ இந்த க்வெஸ்சன் வந்தால் உனக்கு யோசிக்க தெரியுதா, இது எந்த மாடலில் வந்திருக்கு அப்படின்னு உனக்கு யோசிக்க தெரியுதா அப்படிங்கிறத இந்த க்வெஸ்சன் வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீ க்வெஸ்சனை கற்றுக்கக்கூடாது, எப்படிலாம் க்வெஸ்சன் மாடல் வருங்கிறத நீ கற்றுக்கணும். ஓகேவா, அப்போ அந்த 7 மாடல் தான் இருக்குது, அந்த 7 மாடல் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டுங்கிறத இப்படி எழுதியிருக்காங்களா, அப்படிங்க ஃப்ளவர்ங்கிறது எப்படி எழுதுன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்த லெட்டராக இருக்கான்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் லெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் மாடல் என்னது, நெக்ஸ்ட் லெட்டர், அடுத்தடுத்த லெட்டராக இருக்கான்னு பாருங்களேன். இ எஃப்க்கு அப்புறம் என்ன, ஜியா. ஆருக்கு அப்புறம் எஸ்ஆ, ஐக்கு அப்புறம் ஜே, இக்கு அப்புறம் என்ன, எஃப். என்னுக்கு அப்புறம் என்னது, ஓ. டிக்கு அப்புறம் என்னது, இ. எப்படி இருக்குது, அடுத்தடுத்த லெட்டராக இருக்குது. அப்போ நீங்களும் ஆன்சர் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் பண்ண போகிறீங்க. எஃப்க்கு அப்புறம் என்னது, ஜி. எல்லுக்கு அப்புறம் என்னது, எம். ஓகேவா, அடுத்த ஓக்கு அப்புறம் பி. டபுள்யூக்கு அப்புறம் என்னங்க, எக்ஸு. இக்கு அப்புறம் என்னது, எஃப். ஆறுக்கு அப்புறம் என்னது, எஸ். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு மாடல் நீங்கள். அப்போ இந்த க்வெஸ்சன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த லெட்டராக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, அடுத்தது 2, ரிவர்ஸ் லெட்டர். ஓகே, அதாவது என்னது, பேக்வேர்டுன்னு போட்டுக்கோங்க. இது ஃபார்வேர்டு, இது என்ன பண்ணிக்கிங்க, பேக்வேர்டுன்னு போட்டுக்கோங்க. பேக்வேர்டு என்னது, அடுத்தடுத்த லெட்டராக போனது எப்படி இருக்கும், முன்னாடி லெட்டராக இருக்கும். பாருங்களேன், இஎஃப், கியூஆர், ஹச்ஐ, டிஇ, எம்என், சிடி, எப்படி இருக்குது, முன்னாடி லெட்டராக இருக்குது. அப்போ எஃப்க்கு முன்னாடி இருக்கணும், இ இருக்கணும். எல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், கே இருக்கணும். சரிங்களா, அடுத்து ஓவுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், என் இருக்கணும். அப்போ டபுள்யூக்கு முன்னாடி என்ன இருக்கணும், வி இருக்கணும். இக்கு முன்னாடி என்ன இருக்கணும், டி இருக்கணும். ஆறுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், கியூ இருக்கணும். பாருங்கள், இ எஃப் கே எல் என் ஓ வி டபிள்யூ டிஇ கியூ ஆர். ஓகே, அப்போ இது ஃபஸ்ட்டு ரெண்டும் ஒரே மாடல். ஓகே, எப்படி இருக்கலாம், ஒன்று அடுத்தடுத்த லெட்டராக இருக்கலாம், இல்லைனா முன்னாடி லெட்டராக இருக்கலாம். சரிங்களா, ரெண்டு க்வெஸ்சன் புரிஞ்சா. அடுத்து மூணாவது க்வெஸ்சன் பாருங்களேன். இது என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு. என்னது மெத்தடு, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டர் எடுத்திருப்பாங்க, கடைசி லெட்டர், மறுபடியும் ஃபஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், முன்னாடி பின்னாடி மாற்றி எழுதுவாங்க. இங்கே பாருங்களேன், எஃப் எடுத்துருக்காங்களா,
அடுத்து என்ன அது டி எடுத்திருக்காங்க, மறுபடியும் ஆர் எடுத்திருக்காங்க, என் வந்திருக்கு, ஐ எடுத்திருக்காங்க, இ வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எஃப்ஃபு, கடைசி லெட்டர் ஆறு, மறுபடியும் முன்னாடி எல்லு, அடுத்த லெட்டர் என்னது இ, அடுத்து முன்னாடி என்னது ஓ, அடுத்தது டபிள்யூ. அப்போ ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி, ஒன்று முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி எழுதணும் சரிங்களா. இது என்ன திரும்ப பண்ணியிருப்பாங்க, பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்தாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பேக்லேருந்து ஆரம்பிப்பாங்க. பாருங்க, டியா அடுத்து எஃப், அடுத்து என்னா அடுத்து ஆறு, இஆ ஐ, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆரா அடுத்து என்னது எஃப், அடுத்து இஆ அடுத்து என்னது எல், அடுத்து என்னது டபிள்யூஆ ஓ, முடிஞ்சிச்சுங்களா. அடுத்து லாஸ்ட் பாருங்கள், ஃப்ரெண்டு அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன்இஐஆர்எஃப் அப்படின்னா இருக்குல்லையே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த மாடல் தான், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லவே தேவை. இந்த கொஸ்டின் தெரியாதவங்க போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. இந்த கொஸ்டின் போலீஸ் எக்ஸாம் எழுதுற அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன கொஸ்டின், உல்ஃபு ஃப்ளோ 8526 என்ன பண்ணுவாங்க 6258. இங்கே என்ன அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, உல்ஃப்னா என்னவா ஃப்ளோ வர FLOW தலைகள் எழுதிட்டாங்களா. அப்போ 8256 என்ன பண்ணுவோம் நீனு, சாரி 8526 ஆ, அப்போ நீ என்ன பண்ணும் இதை தலைகள் எழுத போகிற 6258. இந்த மாடல் தான் நான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் சரிங்களா. பாருங்கள் பார்க்கலாமா, அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்க, DNEIRF. அப்போ நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படியே ரிவர்ஸ் எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், REWOLF ஓகேவா. இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது இது என்ன மாடல் அப்படின்னா, நாலாவது மாடல் பார்த்துட்டுமா, நாலாவது மாடல் என்னது ரிவர்ஸ் டைப் சரியா. அப்படியே என்னது தலைகளே எழுதணும். அடுத்து லாஸ்ட் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், என்ன மாடல் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் மாடல் ஓகேவா. லாஸ்ட் மாடல் என்னது டிஃப்ரென்ஸ் மாடல், டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லை வித்தியாசம் இருக்கும். இப்போ பாருங்களேன், எஃப்க்கு ஐக்கு எத்தனை ரெண்டு, என்னென்ன லெட்ரு EFGH, ஆர்க்கு யூக்கு எத்தனை ரெண்டு, என்னது எஸ்டி, அடுத்து பாருங்க ஐக்கு எல்லுக்கு எத்தனை ரெண்டு ஜேகே, அடுத்து இக்கு அச்சுக்கு எத்தனை இஎஃப்ஜி ரெண்டு, அடுத்து என்னுக்கு கியூக்கு எத்தனை ஓபி, அடுத்து டிக்கு ஜிக்கு எத்தனை பாருங்கள் இஎஃப். அப்போ இதுக்கு பேர் தான் வித்தியாசம் ஓகே, டிஃப்ரென்ஸ் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு லெட்டருக்கும் ரெண்டு ரெண்டு லெட்டர் கேப் விட்டுட்டு போயிட்டே இருக்குது. அப்போ நம்மளும் அதே ஆர்டர் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு அதிகமாக கேட்குறதே இந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் தான் ஓகே. அந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டினு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். எஃப் அப்போ எஃப் என்ன வரப்போது ஐஏ, அடுத்து எல்லா அப்படின்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு லெட்டர் வேணும், எல்லுக்கு அப்புறம் என்னது எம், என் விட்டுட்டு என்ன எழுத போகிறோம் ஓ, அடுத்து ஓனு என்ன போகிறோம் பி கியூ விட்டுட்டு என்னது ஆர், அடுத்து டபிள்யூஆ, டபுள்யூ என்னது எக்ஸு, ஒய் விட்டுட்டு என்னது இசட் ஓகேவா, எக்ஸ் ஒய் இசட் என்னது டபிள்யூ, அடுத்து இனா பாருங்கள் இனானா எஃப் ஜி விட்டுட்டு என்னது ஹச்சு, ஆர்னா என்ன வரும் எஸ்டி விட்டுட்டு என்னது யூ ஓகேவா. அப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, காமனாக ரெண்டு ரெண்டாக இருக்குது ஓகே. அப்போ டிஃப்ரென்ஸில் இன்னொரு மாடல் எப்படின்னா இன்க்ரீஸிங் மாடல். இப்போ போன மாடல் எப்படி இருக்குது, எல்லாத்துமே ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன தான் இருந்தது, ரெண்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எஃப்க்கு ஹச்சுக்கு எத்தனை, ஒரு லெட்டர் தான் வித்தியாசம், இஎஃப்ஜிஹச் ஓகேவா, இஎஃப்ஜிஹச். அடுத்து ஆர்க்கு யூக்கும் பாருங்கள் ரெண்டு லெட்டர் எஸ்டி, அடுத்து ஐக்கு எம்முக்கும் பாருங்களேன் மூணு லெட்டர் ஐஜேகேஎல். பாருங்கள் போன சம்மு வித்தியாசம் எப்படி இருந்தது, சமமாக இருந்தது. இந்த சம்மு வித்தியாசம் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு வித்தியாசம் ஒன்றா இருக்குது, அடுத்த வித்தியாசம் ரெண்டாக இருக்குது, அதுக்கு அடுத்த வித்தியாசம் மூணு, இந்த வித்தியாசம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்மளும் அதே டைப்பில் தான் பண்ண போகிறோம். அப்போ எஃப்க்கு என்ன வரும் ஹச்சு, அடுத்து எல்லு, எல்னா என்ன எழுதும் ரெண்டு லெட்டர் விட்டு எழுதும், எம் என் விட்டுட்டு என்ன எழுத போகிறோம் ஓ, ஓனா என்ன பண்ணோம் மூணு லெட்டர் பி கியூ ஆர் விட்டுட்டு என்னது எஸ்ஸு, அடுத்து டபிள்யூனா என்னது எக்ஸு ஒய் இசட்டு ஏ விட்டு என்னது நாலு லெட்டர் பி ஓகேவா. அடுத்து பாருங்கள் இ, இன்னு அஞ்சு ஒன்று எஃப் ஜி ஹச் ஐ ஜே விட்டுட்டு அது கே எழுத போகிறோம். அடுத்தது லாஸ்ட் என்னது ஆர், ஆர்னா என்ன பண்ணோம் ஆறு லெட்டரு எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் விட்டுட்டு என்ன போகிறோம் ஒய் எழுத போகிறோம் சரிங்களா. இருக்குலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடலுங்க, இது என்ன மாடல் டிஃப்ரென்ஸ் மாடல். டிஃப்ரென்ஸ் மாடல் எப்படி கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் தான் காமனாக ரெண்டாக இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ், அடுத்து ரெண்டு டிஃப்ரென்ஸ், அடுத்து மூணு டிஃப்ரென்ஸ் சரிங்களா. அப்போ குறியீடு மறுக்குறியில் இருக்கிறதே அஞ்சு டாபிக் தான், அஞ்சு டைப்பு நம்ம பார்த்தாச்சு, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து ஆல்ஃபபெட் சீரியஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் சீரிஸ் பார்க்குறோம். ஆல்ஃபபெட் சீரிஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நடுவில் நடுவில் மிஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் சரிங்களா. இருக்குலேயே ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் ஒன்றுமே கிடையாது,
ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான். நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ரெண்டு ஸ்டெப்பு தெரிஞ்சால் போதுமானது. ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 லெட்டர். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கவுண்டிங் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, எத்தனை லெட்டர் இருக்குன்னு நோட் பண்ணிக்கணும். அடுத்தது, அங்கே கொடுத்துருக்க சீரீஸில் அதிகபட்சமாக எத்தனை லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா, இங்கேனது எம்மு என்னு ஏ, இதை தவிர எதுவுமே அவங்க யூஸ் பண்ண கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கவுண்டிங் ஆஃப் லெட்டர்ஸு, அடுத்த ஸ்டெப்பு எத்தனை லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ 3 லெட்டர் தான் இருக்குது. நம்ம பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு 15 லெட்டர்னு வந்துச்சு. ஓகே, அப்போ எத்தனை பிரிச்சிருக்காங்க, 3 பிரிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், 15 3 பிரிக்கிறாங்க. ஏன்னா அதிகபட்சமே 3 லெட்டர் தானே யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ 3 தான் பிரிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், பிரிச்சிட்டாங்களா, நமக்கு இருக்கிறதே 3 லெட்டர் தான். 3 லெட்டரில் என்னென்ன லெட்டர் மிஸ் ஆகுதோ அதை அப்படியே போட போகிறோம். இங்கே பாருங்களேன், எம் இருக்குது, என்ன இருக்குது, அப்போ என்ன இல்லை, ஏ. இங்கே எம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இல்லை, ஏ. இங்கே ஏ இருக்குது, என்ன இருக்குது, என்ன இல்லை, எம்மு. இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது, என்னென்ன இல்லை, எம் இல்லை, என்னும் இல்லை. எம் இருக்குது, ஏ இருக்குது, என்ன இல்லை, என்ன இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு கவுண்டிங் ஆஃப் லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர்ஸ்னு கவுண்ட் பண்ணுறோம். அது 15 இருந்ததுன்னா அடுத்தது எத்தனை அதிகபட்ச வேர்டு அப்படின்னு பார்க்குறோம். 3 வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 வேர்டுனா நீங்கள் என்ன பண்ணோம், 3 பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு எந்த லெட்டர் மிஸ் ஆகுதோ அந்த லெட்டரை போட போகிறோம். சரிங்களா, அடுத்த விஷயம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16னா 100% உனக்கு 4 தான் பிரிச்சிருப்பாங்க. 16னா வேறு வாய்ப்பே கிடையாது, உனக்கு எத்தனை தான் பிரிச்சிருப்பாங்க, 100% 4 தான் பிரிச்சிருப்பாங்க. அப்போ பாருங்கள், 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. பிரிச்சாச்சா, நமக்கு அதிகபட்சம் எத்தனை வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, 6 யூஸ் பண்ணியிருக்காங்க, டி யூஸ் பண்ணியிருக்காங்க, யூ யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 லெட்டரை தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இங்கே டி யூ இருக்குது, என்னென்ன இல்லை, 6 எஸ்ஸும் இல்லை. இங்கே 6 டி இருக்குது, என்ன இல்லை, யூ இல்லை. இங்கே யூ எஸ் இருக்கு, என்ன இல்லை, 6 டியும் இல்லை. இங்கே 6 டி யூ இருக்குது, என்ன இல்லை, எஸ் கிடையாது. அவ்வளோதான் ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ 20 வருதுன்னா ஒன்று 4 பிரிச்சிருக்கலாம், இல்லைனா 5 பிரிச்சிருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். நமக்கு என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, எஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க, இ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஐ வந்து ஜோடியாக 2 வாட்டி வந்திருக்கு. ஐ மட்டும் எத்தனை வாட்டி வந்திருக்கு, தொடர்ந்து ரெட்டையாக வந்திருக்குது. அப்போ ஐ வந்து 2 யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ 1, 2, 3, 4, 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 20 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 5 பிரிக்க போகிறீங்க. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. பிரிச்சாச்சா, நமக்கு என்னென்ன லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, GEFEII. அப்போ ஜி இருக்குது, எஃப் இருக்குது, இ இருக்குது, ஐ. ஐ மட்டும் எப்படி வரணும், இங்கே பாருங்கள், ஜோடி ஜோடியாக வரணும். அப்போ ஐ. அடுத்து இங்கே என்ன மிஸ் ஆகுது, எஃப். இங்கே என்ன மிஸ் ஆகுது, ஜி மிஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே என்னது, ஐ மிஸ் ஆகுது. இங்கே என்ன மிஸ் ஆகுது, இ மிஸ் ஆகுது. சரிங்களா, இவ்வளோ தாங்க ஆல்ஃபபெட் சீரியஸ். அப்போ ரெண்டே ஸ்டெப்பு தான், ஒன்று கவுண்டிங் ஆஃப் லெட்டர்ஸ், இன்னொன்று அதிகபட்சம் எத்தனை வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 அதிகபட்சம் எத்தனை லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏ வந்திருக்கு, பி வந்திருக்கு, சி. இதை தவிர அதிகமாக எதுவுமே வரல. அப்போ 3 பிரிக்கிறேன். ஓகேவா, 3 பிரிங்க. 3 பிரித்தாச்சா, அப்போ ஏபிசியை தான் திருப்பி திருப்பி போட்டிருக்காங்க. அப்போ இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்கு, என்ன இல்லை, ஏ இல்லை. இங்கே சி இருக்குது, ஏ இருக்குது, என்ன இல்லை, பி இல்லை. இங்கே என்ன இல்லை, சி இல்லை. இங்கே பி இல்லை. இங்கே என்ன இல்லை, பி இல்லை. ஓகேவா, இவ்வளோ தாங்க ஆல்ஃபாபெட் சீரியஸ். இது ஒரு கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். சரிங்களா, அடுத்து பாருங்கள், நம்பர் சீரியஸ். ஓகேவா, நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. 2-3 க்வெஸ்சன் வரும் இது. முதல்ல 5 க்வெஸ்சன் இது மட்டுமே கேட்பாங்க. அப்போ நமக்கு நம்பர் சீரியஸ் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். போன டாபிக் பார்த்தோம், ஆல்ஃபாபெட் சீரியஸ்க்கு முன்னாடி கோடிங் டி கோடிங்லாம் ஆல்ஃபாபெட் மாடல் பார்த்தோமா, அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அந்த க்வெஸ்சன் எதுக்காக வைக்கிறாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக வைக்கிறாங்க. அப்போ அந்த க்வெஸ்சன் வந்தால் உனக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சாலே நீ போட்டுடலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் நம்பர் சீரியஸ் க்வெஸ்சனும் உன்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக தான் வைக்கிறாங்க. அந்த ஷார்ட் டைமில் இது என்ன நம்பர் அடுத்தது வரும் யோசிக்கிறியா அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க. அப்போ நீ வந்து இந்த க்வெஸ்சனில் 100 சம் 200 சம் போட்டு பார்க்க தேவையில்ல, இந்த மாடல் தெரிஞ்சால் போதுமானது. ஓகேவா, அப்போ நம்பர் சீரியஸ் அப்படின்னா அந்த க்வெஸ்சனை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாடல் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா, இன்ன வரைக்கும் 10 போலீஸ் க்வெஸ்சனில் இந்த 6 மாடல் தாண்டி ஒரு மாடல் கூட வந்தது கிடையாது. ஓகே, என்னென்ன மாடல்,
ஃபஸ்ட்டு வித்தியாசம், 199 கொஸ்டின் உனக்கு வித்தியாசம்தான் வரும், சரிங்களா. அடுத்தது பகு எண், பகா எண்கள். அடுத்தது பாருங்கள் ஒற்றைப்படை, இரட்டைப்படை எண்கள். அடுத்தது வர்க்க எண், அடுத்தது கண எண்கள். அடுத்து என்னது, ஒன்று விட்டு ஒன்று. இப்போ ரீசெண்டாக நமக்கு அதிகமாக கேட்குறது இந்த ஒன்று விட்டு ஒன்று தான். ஐயா, ஒன்று விட்டு ஒன்று விட்டு பார்த்துட்டே போகணும் பாருங்கள். அப்போ இந்த கொஷினை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, சம்மும் தெரிஞ்சிக்க வேண்டியது கிடையாது. உங்களுக்கு தெரியும் இந்த மாடல், இந்த கொஷின் வந்தால் இந்த மாடலில் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சால் போதுமானது, நீ போட்டுடலாம் சரிங்களா. இப்போ இந்த 6 மாடல் தாண்டி உனக்கு 100% எந்த கொஷினுமே வரப்போதே கிடையாது. அந்த 6 மாடலில் தான் கொஷின் எழுதி போட்டுருங்க, பார்த்துடலாங்களா. பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2, 3, 5, 8, 12, 17 எனில் அடுத்த எண் காண்க. பாருங்க எப்படி போயிருக்க, கூட்டியிருக்காங்க +3, +4, +5. அப்போ அடுத்து என்ன வரும், +6 வரணும். அப்போ 6 தானங்க, இங்கே 23 வரணும். என்ன வரும், 23. அப்போ இது என்ன மாடலு, இங்கே பாருங்கள் வித்தியாசம் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 1 வித்தியாசம், 2 வித்தியாசம், 3 வித்தியாசம், 4 வித்தியாசம், 5 வித்தியாசம், அடுத்து என்ன இருக்கணும், 6 வித்தியாசம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன், 20 19, அப்போ -1, 19 -2. அப்போ அடுத்து என்ன வரணும், -3 வரணும். அப்போ -3 பண்ணால் எவ்வளவு, 14. இதுவும் என்ன தான், வித்தியாசம் கொஸ்டின். ஆனால் என்னது, பின்னாடி மைனஸில் போகுது, போன சமயம் ப்ளஸில் போச்சு, இந்த சமயம் என்னது மைனஸு. அப்போ நான் உனக்கு எழுதி போடுறது எல்லாமே உன்னோட இயர் கொஸ்டின், உங்கள் பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ பிசி எக்ஸாமில் இந்த மாடல் தவிர்த்து நமக்கு எந்த கொஸ்டினும் வந்ததே கிடையாது. அப்போ நீ கொஸ்டின் வந்ததுன்னா அந்த கொஸ்டின் என்ன உனக்கு தெரிய வரணும், இது அடுத்தடுத்த எண்களாக இருக்குமா, இல்லை வித்தியாசம் கொஸ்டினாக இருக்குமா, ஒற்றைப்படையா இரட்டைப்படையா, பகு என்ன பகா என்ன, தெரிஞ்சாலே போதுமானது சரிங்களா. அடுத்து பாருங்கள் தவறான எண் காண்க அப்படிங்க, 11, 16, 13, 19. இது பார்த்தாலே தெரியுது 11 தவற எல்லாமே என்னதுங்க, பகா எண்கள். ஓகேவா, 16 மட்டும்தான் என்னது, பகு எண். அப்போ எது வித்தியாசமாக இருக்குது, 16. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தவறான எண் கேட்குறாங்க, 41, 43, 47, 53, 61, 71, 73, 81, 81. இதில் பார்த்தாலே தெரியுது என்னது, 81 தவிர மீது எல்லாமே என்னது, பகா எண்கள். ஓகே, 81 மட்டும்தான் என்னது, 3 டிவைட் ஆகும், 27 டிவைட் ஆகும். அப்போ 81 தான் தவறாது. சில ஒரு சில கொஷினுக்கு ஒரே மாடலே 2-3 ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள் இந்த கொஷினு டிஃப்ரென்ஸ்லையும் ஆன்சர் வரும் பாருங்களேன், 41 + 2 = 43, அடுத்து 2 = 4, அடுத்து என்னது +6, அடுத்து என்னது +8, அடுத்து +10, அடுத்து +12, அடுத்து என்ன இருக்கணும், +14 இருக்கும். அப்போ பாருங்கள் இங்கே தப்பாக இருக்குது. அப்போ பகா எண்கள்லையும் ஆன்சர் வருது, வித்தியாசத்துலையும் ஆன்சர் வருது. அப்போ உனக்கு 100 - 90% உனக்கு என்ன கொஸ்டின் தான், வித்தியாசம் கொஸ்டின் தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்னது, 3, 5, 9, 11, 14, 17, 21. ஓகேவா, இதில் பாருங்கள் என்ன வித்தியாசமாக இருக்குது, 14 மட்டும்தான் என்னது, இரட்டைப்படை எண். மீதி எல்லாமே என்னது, ஒற்றைப்படை எண். பாருங்கள் 3, 5, 9, 11, 17, 21 எல்லாமே என்னது, ஒற்றைப்படை எண். அப்போ இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது, 14 மட்டும்தான் இரட்டைப்படை எண். ஓகேவா, அடுத்து பாருங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடு இது என்னது, கியூப் நம்பர்ஸ் அப்படி தானே, 1 cube, 3 cube, 5 cube, 7 cube. அப்போ இங்கே என்ன வரணும், 9 cube வரணும். அப்போ 729. அடுத்து இது என்ன பாருங்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். ஐயா, 9 square, 8 square, 7 square, 6 square. அப்போ இங்கே என்ன வரணும், 5 square எவ்வளோங்க, 25. பாருங்கள் நான் உங்களுக்கு எழுதி போட்டது எல்லாமே என்னது, உங்களோட இயர் கொஸ்டின். அப்போ இயர் கொஸ்டின் இது தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் சீரியஸ் கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு என்ன தெரியணும், இந்த மாடலில் கொஸ்டின் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், நீங்கள் அங்கே சால்வ் பண்ணிடலாம். அப்போ என்னென்ன மாடலு, ஃபஸ்ட்டு நீங்கள் வித்தியாசத்தில் இருக்குதா, அடுத்து என்னது பகு என்ன பகா என்ன, ஒற்றைப்படையா இரட்டைப்படையா, வர்க்க எண்களா கன எண்களா, ஒன்று விட்டு ஒன்று எண்களான்னு பார்க்கும் சரிங்களா. இப்போ பார்த்துட்டோமா, அடுத்து பாருங்களேன் இந்த ஒன்று விட்டு ஒன்று எண்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி இப்போ கேட்குற கொஸ்டின். சார் இந்த ஒன்று விட்டு ஒன்றுகள் எப்படி கண்டுபிடிக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி இருக்குன்னா 4. அப்போ இந்த 1 - 1 எண்கள் வந்தாலே அது கொஸ்டின் பார்த்தோடனே 100% கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம், ஏறி இறங்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 15, 12, 13, 10, 11, 8 பாருங்களேன், பெரிய நம்பர் சின்ன நம்பர் பெரிய நம்பர் சின்ன நம்பர் இதையும் இப்படி தான் இருக்குது, 1 - 1 இருக்குது. 15-13 பாருங்கள் 2 வித்தியாசம், 13-11 பாருங்கள் 2 வித்தியாசம். அடுத்து என்ன பண்ணோம், 11 என்ன வரணும், 9. இங்கே வித்தியாசம் எப்படி இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. ஓகேவா, எப்படி இருக்குது, வித்தியாசம் குறைஞ்சிட்டே இருக்குது. அடுத்து பாருங்களேன், 12-10 -2, 10-8 -2. ஓகே, அடுத்து இங்கே ஒரு வேலை ஒரு டேஷ் கொடுத்து தானே என்ன வந்துருக்கணும்,
ஆறுன்னு வந்திருக்கும் சரிங்களா. அப்போ இந்த ஒன்று விட்டு ஒன்றுனாலே பார்த்த உடனே சொல்லிடலாம் எப்படி இருக்கும், ஒரு நம்பர் பெருசு சின்னது, பெருசு சின்னதாக இருக்கும். ஓகேவா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இப்போ இவ்வளோ க்வெஸ்சன் பார்த்தது எல்லாமே பேஸ்டான் இந்த இது, எக்ஸ்ட்ரா ஒரு மூணு க்வெஸ்சன் தெரிஞ்சு போகிறீங்க வருங்களேன். இதில் இருக்க எந்த மாடலுமே உங்களுக்கு சால்வ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பாங்க. ஓகேவா. இப்போ பாருங்க, சில இதெல்லாம் ஜோடி ஜோடியாக கொடுத்துருப்பாங்க, ஜோடி ஜோடியாக கொடுத்துருப்பாங்க வருங்களேன். 1 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் 9 அப்போ இங்கே என்ன வரணும், 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் 4. நீங்கள் யோசிக்கக்கூடாது வித்தியாசமும் இல்லை, ஸ்கொயரும் இல்லை, க்யூபும் இல்லை அப்படின்னோடனே கொஞ்சம் மைண்டை யோசிக்கிங்க. ஏன்னா இந்த க்வெஸ்சன் எதுக்காக வைக்கிறாங்க, உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக வச்சுருக்காங்க. அப்போ 13லேருந்து எப்படி 19 வந்துருக்குன்னு யோசிக்கணும். 1 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் 9. அப்போ 22 அப்புறம் என்ன வரணும், 2 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர் 4. அடுத்து வந்து செக் பண்ணிக்கோங்க, 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4. அப்போ இந்த மாடல் க்வெஸ்சனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் போனாலே 100% மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க தான் அர்த்தம். 100% அது மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க தான் அர்த்தம். இது இந்த வருஷம் வந்து லாஸ்ட் எஸ்ஐயில் கேட்ட க்வெஸ்சன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 10க்கு 100க்கும் எப்படி போயிருக்கும், 10 × 10 100 10 × 10 100. அது 100 × 10 போடல, அடுத்த நம்பரால் பெருகிருக்காங்க. 100 × 11 எவ்வளோ வந்திருக்கும், 1100. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 10 பெருக்கிறாங்க, அடுத்து 11 பெருக்கிறாங்க, மறுபடியும் 10 11 மாற்றி மாற்றி பெருக்கிறாங்க. அடுத்து 1100 × என்ன வரணும், 10 வரணும். அப்போ எவ்வளவு, 11000. ஓகேவா. 11000 வருங்க. கரெக்டாக இருக்கா, 10 கரெக்டாக இருக்குது, 100 கரெக்டாக இருக்குது, 1100 கரெக்டாக இருக்குது, 11000 கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்ன இருக்கணும், 11000 × 11 வரணும். அப்போ 11 × 11 எவ்வளோ வரும், 121 வரணும். ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே என்ன இருக்குது, 111 இருக்குது. அப்போ எது தவறான எண்ணு, இதுதான். அப்போ இந்த மாடல் பெரிய க்வெஸ்சன் வந்தாலே, இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்தாலே கட்டாயம் என்ன, அது 100% மல்டிப்ளை பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இந்த மாதிரி 3 செட்டாக வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி நடுவில் போட்டிருப்பாங்க, இல்லை ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கழித்து நடுவில் போட்டிருப்பாங்க, இல்லை ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணி நடுவில் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்போ நான் உனக்கு ஒரு சம் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் இருந்தாலும் 3 டைப் ஆஃப் க்வெஸ்சன் எப்படி வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கூட்டி நடுவில் போட்டுருக்கலாம், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கழித்து நடுவில் போட்டுருக்கலாம், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டையும் பெருக்கி நடுவில் போட்டுருக்கலாம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் என்ன அதை டிவைட் பண்ணி போட்டுருலாம், எப்படி வேணாலும் போட்டுருலாம். அப்போ இந்த மாதிரி 3 செட் ஆகும் போது கொஞ்சம் யோசிங்க. ஓகே. இங்கே பாருங்களேன், 3 + 2 5 2 + 4 6 1 + 2 3 அடுத்து 1 + 2 என்ன இருக்கணும், இங்கே 3 இருக்கணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ தவறான எண்ணு எதுங்க, இதுதான். ஓகேவா. இவ்வளோ தாங்க நம்பர் சீரீஸு. நீங்கள் நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் 100 சால்வ் பண்ணாலும் அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவை, அந்த க்வெஸ்சன் என்ன மாடல்னு தெரியணும். அதுக்கு தான் இதை எழுதி போட்டுருக்கோம். என்னென்ன அதே க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, வித்தியாசமாக இருக்கா, பகு என்ன பகா என்ன, அடுத்து என்ன ஒற்றைப்படையா இரட்டைப்படையா, அடுத்து என்ன வர்க்க எண்கள் கன எண்கள். முக்கியமான க்வெஸ்சன் இப்போ நம்ம அடிக்கடி வர்றது 1 × 1 எண்கள். 1 × 1 எண்கள்லாம் எப்படி பார்க்கணும், ஃபஸ்ட்டு பெரிய நம்பராக இருக்கும், சின்ன நம்பராக இருக்கும், பெரிய நம்பராக இருக்கும், சின்ன நம்பர், இந்த மாறி மாறி இருக்கும் சரிங்களா. ஆல்ஃபபெட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கவுண்டிங் ஆஃப் லெட்டர்ஸ் எழுதணும், அடுத்து எத்தனை லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதணும். இப்போ 15 கொடுத்துட்டு 3 லெட்டர்னால் அப்போ 3 தான் பிரிச்சிருப்பாங்க, 16 கொடுத்துட்டு 4 லெட்டர்னால் 4 தான் பிரிச்சிருப்பாங்க, 20 கொடுத்துட்டு 5 லெட்டர்னால் 4 தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. அப்போ வந்து நம்ம 4 டாபிக் பார்த்தாச்சு, இன்னும் ஒரு 3 டாபிக் தான் இருக்குது சரிங்களா.